ஓம் சாந்தி. எல்லா பிராமண குழந்தைகளுக்கும் சம்பூர்ணமாகக்கூடிய குழந்தைகளுக்கும் இன்னும் அவ்யக்த பாப்தாதாவை இன்னும் முழுமையாக புரிந்து கொண்டு அவரை போல நாமும் கூட சம்பூர்ணமாகவும் பாபாவிற்கு சமமாகவும் ஆக வேண்டுமென்ற அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதனுடைய சுரூபமாக ஆக வேண்டும். எவ்வளவு நேரத்தில் நாம் அந்த அவ்யக்த பாப்தாதாவை இந்த சாகார உலகத்தில் கொண்டு வர முடிகின்றது? இல்லை, இப்படி சொல்லலாம், இந்த சாகார உலகத்திலிருந்து எவ்வளவு நேரமாகின்றது அவ்யக்த அந்த சந்திப்பில்? அது நாம் எப்படி பார்க்க வேண்டுமென்றால் தன்னுடைய சம்பூர்ண அந்த ஞான கண்ணாடியில் பார்க்க முடிகின்றதா இல்லையா? அப்படி என்று தன்னுடைய அந்த சம்பூர்ண அந்த உண்மையான நிலையினுடைய சித்திரத்தை நாம் ஏற்கனவே பிரம்மா பாபா வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அதுபோல நாமும் கூட இந்த சாகார உடலில் இருந்தாலும் நாம் அந்த சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அதனால் அந்த சாகார உடல் அந்த சம்பூர்ண கர்மாத்தின் நிலையில் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். எப்படி பிரம்மா பாபா சாகார உடலில் இருந்தாலும் அந்த கர்மாத்தின் நிலையை அந்த சம்பூர்ண பரிசர நிலையை அனுபவம் செய்திருந்தார், அதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை நாம் ஒப்பிட்டு ஒப்பிட்டு தானும் கூட அந்த சம்பூர்ண நிலையை ஆகியே விட வேண்டும், ஆகியே தீர வேண்டும் என்ற திடமான எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது. அதனால் நாம் இந்த சங்கமிகத்தில் அந்த சம்பூர்ண ராஜ்யத்திற்கு போவதற்காக எல்லா குணங்களையும் தாரணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது, எல்லா பிராமண குழந்தைகளும் சரி. அதனால் 86 வானியல் கூட சொல்லியிருந்தார், எப்படி அந்த சிரேஷ்டமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும், எப்படி அந்த சிரேஷ்டமான விதியை உருவாக்க வேண்டும். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும், எல்லாமே பாபா பாபா பாபா, நான் ஏன் என்ற கேள்வியெல்லாம் விடுத்து எல்லாம் ஆஹா பாபா அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும், அந்த நிலையை கொண்டு வர வேண்டும் நாம் இப்பொழுது. அதனால் இந்த சங்கமகத்தினுடைய அந்த இறுதி நிலை என்ன, தன்னுடைய நிகழ்காலத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்று தன்னைத்தானே சோதித்து வைக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அதற்காக நாம் இந்த சங்கமகத்தில் எவ்வளவு காலம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, அதற்கு அவகாசம் கொடுக்கின்றோமா அப்படி என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும். அதற்காக பாபா ஏற்கனவே ஒரு உதாரணமாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார். பாப்தாதா இப்பொழுது அவ்யக்தில் இருந்தாலும் சாகாரத்தில் நாம் இந்த கண்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அவருடைய ஒவ்வொரு குணமும் சரி, ஒவ்வொரு காரியம் தன்னுடைய கர்மமாக எடுத்து அந்த வார்த்தையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் கண்டிப்பாக நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது புரிந்துவிடும். அதனால் இந்த சங்கமுகத்தில் அந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் இப்போ கூட சரி 25% என்பது கூட ஒரு அதிகம் என்பதே ஆகும், அந்த நிலை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அதனால் நாம் எல்லோரும் முயற்சி செய்வதற்கான சமயம் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. அதனால் நாம் அந்த நினைவினுடைய அட்டவணையை நாம் சரி செய்து பார்க்க வேண்டும், எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தோம் என்று. அதன் கூட கூடவே அந்த அட்டவணையும் எழுத வேண்டும், தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுத வேண்டும். அந்த பாப்தாதா அவர்கள் எப்படி இந்த சாகார உலகத்தில் என்ன சிரேஷ்டமான கர்மம் செய்துவிட்டு சென்றிருந்தாரோ, என்னென்ன சிரி உருவாக்கின்றாரோ, எந்தெந்த நினைவு இருந்தாரோ, அதே போல நாமும் அவரை போல ஒப்பிட்டு ஒப்பிட்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் நாம் பிராமண குழந்தைகளாகிய குமாரிகள் இருந்தாலும் சரி, குமாரர்கள் இருந்தாலும் சரி, அதை நாம் சோதனை செய்து பார்த்து கொண்டு முன்னேறி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது. அதனால் முயற்சியினுடைய முக்கியமாக 7 விஷயங்களை நாம் இப்பொழுது தாரணம் செய்ய வேண்டும். அந்த தாரணம் செய்துவிட்டால் கண்டிப்பாக நாம் அந்த சம்பவ நிலையை உடனடியாக கொண்டு வந்து விடலாம். அதனால் நாம் எல்லோருமே சரி,
அந்த ஐந்து விகாரங்கள் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதன் கூடவே இன்னும் இரண்டு முக்கியமான விகாரங்கள் இருக்கின்றது. அதாவது அலட்சியம், அந்த பயம், இந்த இரண்டையும் விடுத்துவிட்டால் கண்டிப்பாக முழுவதுமாக நாம் சம்பூர்ணம் அடைந்து விடலாம். அந்த பயமின்மை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு குணங்களில் ஒரு சிறந்ததே என்று சொல்லலாம். அதனால் வாசிகளாகிய நாம் எல்லோருமே அந்த பயத்தையே விட்டுவிட வேண்டும். இப்பொழுதே இந்த நொடியில் நாம் விட்டுவிட்டால் அந்த சம்பூர்ண நிலையினுடைய கண்ணாடியில் பிரம்ம பாபாவிற்கு சமமாக காரியங்களை செய்துவிடலாம். அதனால் இப்பொழுது நாம் என்ன தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது? அது தன்னைத்தானே கேள்வி கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த உண்மையான தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது. அதனால் தன்னுடைய அந்த உண்மையான சுரூபத்தை அறிந்து மேலும் மேலும் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் தன்னுடைய உண்மையான அந்த சுரூபம், தன்னுடைய உண்மையான அந்த சுய தர்மம், தன்னுடைய உண்மையான சுய தேசம் எது தெரியுமா? அந்த உண்மையான பரந்தாமன் தான் நம்முடைய தேசம், நம்முடைய உண்மையான சுகர்மம், அந்த சுகம் தர்ம கர்மத்தையே செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது. தன்னுடைய சுய லட்சியம் என்னவாக இருக்கின்றது? தன்னுடைய சுய லட்சணம் என்னவாக இருக்கின்றது? நாம் எல்லோருமே தெரியும், நாம் எல்லோருமே சுய தரிசன சக்கரதாரியாக இருக்கின்றோம். இந்த ஏழு விஷயங்களை நாம் இப்பொழுதே இந்த நொடியிலே தாரணை செய்துவிட்டால் கண்டிப்பாக நாம் என்னவாகலாம்? சம்பூர்ண அந்த சமர்ப்பணத்தை கொண்டு வந்து விடலாம், அந்த ஸ்வரூபத்தை கொண்டு வந்து விடலாம். அதனால் நாம் இப்பொழுதே இந்த சங்கமயுகத்தில் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஏழு விஷயங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும். அப்போ தாரணை செய்துவிட்டால் என்னவாகலாம்? சீத்தலா தேவி ஆகிவிடலாம். புன்முறுவலோடு கருணை உள்ள அந்த சீத்தலா தேவி ஆகிவிட்டால் எல்லோருக்கும் நாம் மன ஆசைகளை பூர்த்தி செய்துவிடலாம். அதற்கு பதிலாக நாம் எப்பொழுதும் காலியாக கூடாது. அதனால் இந்த சங்கமுகத்தில் நாம் எல்லோருமே சீத்தலா தேவி தான் ஆக வேண்டும். அதேபோல் அந்த விகாரங்களின் மீது நாம் காலி ஆக வேண்டும். சரிதானே? அதனால் பக்தியில் கூட இப்படி காண்பித்திருப்பார்கள், அந்த அசுரர்கள் முன்பு காலி ஆக வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கின்றோம்? ஞானம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது? தன்னுடைய இந்த பிராமண குலத்தினுடைய மிக முக்கியமானது என்னவென்றால் நாம் எல்லோருமே சீத்தலமானவர் ஆக வேண்டும். அந்த நிலையை கொண்டு வந்து விட்டால் நாம் எல்லோருமே பாப்தாதருக்கு சமமாகவும் சம்பூர்ணமாகவும் கொண்டு வைத்து பிறகு வரக்கூடிய அந்த சம்பூர்ண ராஜ்யத்தில் நாம் அந்த தெய்வீகங்களுடைய அந்த லட்சுமி நாராயணாக கூடிய அந்த லட்சியத்தை நாம் உருவாக்கி விடலாம். அங்கே சொரூபத்தில் வாழலாம். அந்த நிலையை நாம் இப்பொழுது சங்கமுகத்தில் வாழ்ந்துவிட்டு தன்னுடைய உண்மையான நிலையை இந்த ஞான கண்ணாடியின் மூலமாக நாம் சோதித்து பார்க்கலாம். சோதித்து பார்த்தால் கண்டிப்பாக இந்த ஏழு விகாரங்களை விட்டு தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து கொண்டு நாம் முழுவதுமாக சீத்தலமானவராகிவிடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. வாருங்கள், இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், இப்பொழுது நாம் ஜனவரி 18 அன்று அவ்விக்த பிரம்ம பாபா அவர்கள் அவ்விக்தமானார்கள். அவரைப் போலவே நாமும் கூட முழுவதுமாக சம்பூர்ணமாகவும் சமர்ப்பணமாகவும் முழுமையாக அவருக்கு எப்படி இருந்தாரோ அதே போல் ஒரு கமெண்ட்ரி மூலமாக அந்த சொரூபத்தில் வாழ்ந்துவிட்டு செல்லலாம். ஓம் சாந்தி. வாருங்கள், அந்த கமெண்ட்ரி மூலமாக நாம் அவ்விக்த பிரம்மா பாபா போல் நாமும் கூட இந்த மாதத்தில் நாம் அந்த உண்மையான அந்த தூய்மையானுடைய ஆத்மாவாக மாறலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய மனம் புத்தி மூலமாக நான் ஆழமான சிந்தனையில் சென்று கொண்டிருக்கின்றேன். இன்னும் உள்முகமாக சென்று விட்டு என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். சங்கமகத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு என்னுடைய ஆத்மா மிகவும் தூய்மையாகி கொண்டிருக்கின்றது. சிவபாபாவை நினைக்கும் பொழுது என்னுடைய ஆத்மா இன்னும் தூய்மையாகி கொண்டிருக்கின்றது.
என்னுடைய கண்களை நன்றாக விழித்து கொண்டு அவருடைய சக்திகள் எல்லாம் என்னுடைய உடம்பில் பட்டு அந்த வீணான விஷயங்கள் அந்த நோய்களிலிருந்து நான் விடுபட்டு சென்று கொண்டிருக்கின்றேன். எல்லா வீணான சக்திகள் இந்த பூமியில் சென்று கொண்டிருக்கின்றது. நான் சம்பூர்ண பவித்திரமான ஆத்மாவாக இருக்கின்றேன். அந்த நிலையில் நான் சொரூபமாக இருக்கின்றேன். இப்பொழுது அந்த தெய்வீக குணங்களுடைய முழுவதுமாக அந்த சொரூபத்தில் நான் இருக்கின்றேன். இப்பொழுது சம்பூர்ண ஆத்மாவாக இருக்கின்றேன். இப்பொழுது அதை அனுபவம் செய்து கொண்டே என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாகி என்னுடைய மனம் புத்தி மூலமாக நான் மெதுமெதுவாக வெளியேறுகின்றேன். உலக உருண்டையின் மீது சம்பூர்ண பரிசாவாக நின்று கொண்டு சர்வ சக்திமானிடமிருந்து எல்லா சக்திகளும் பெற்றுக்கொண்டு இந்த உலகில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் இயற்கைகளுக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சக்தி மிக்க கிரணங்களை நான் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் அசாந்தியிலிருந்து சாந்தி அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இப்பொழுது மாஸ்டர் தூய்மை கடலாகி இந்த உலகத்தை நான் தூய்மை செய்து கொண்டிருக்கின்றேன். உலகில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் இயற்கைகளும் பஞ்ச தத்துவங்களும் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக எல்லா சக்திகளையும் கொடுத்துவிட்டு நான் மாஸ்டர் தூய்மை கடலாகி என்னுடைய சம்பூர்ண பரிசம் மூலமாக சூட்சும வதனத்தில் உள்ள அத்வைத பிரம்ம பாபாவை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் எப்படி சாகரத்தில் இருந்து சென்று சென்றாரோ அதுபோல நான் இப்பொழுது சாகரத்தில் ஒரு நொடியில் நான் சூட்சும வதனத்தை அடைந்து விட்டேன். அவர் என் தலை மீது கையை வைத்து நீ சம்பூர்ண மாஸ்டர் தூய்மை கடல் என்று எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நீ வெற்றி ரத்தின ஆத்மா என்று வரதானங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நீதான் இந்த உலகத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று எனக்கு வரதானங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். எல்லா வரதானங்களையும் நான் அன்புடன் ஆசையுடன் நான் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தானமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்றமடைந்து விட்டார்கள். அவர்களும் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் தூய்மையாகிவிட்டார்கள். இப்பொழுது பிரம்ம பாபாவுடைய நெற்றியில் சிவபாபா சைத்தன்யமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்ப சூட்சும வதனமே இப்பொழுது 1000 மடங்கு சந்திரன் போல் அந்த ஒளிச்சு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சக்தி மிக்க கிரணங்கள் என் பரிசாவில் மட்டும் இன்னும் நான் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றேன். குளிர்ச்சியாகிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எல்லா சக்திகளும் நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா, என்ன ஒரு அனுபவமிக்க வாழ்க்கை இந்த வாழ்க்கை! சங்கமகத்தில் நான் வாழும் வாழ்க்கை வைரமிக்கான் வாழ்க்கை. நான் இப்பொழுது எல்லாவற்றையும் நான் வாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். பாப் தாதாவுடன் இணைந்து நான் இப்பொழுது சக்தி வாய்ந்த கிரணங்களை நான் இடைவிடாமல் நான் என் மீது படிந்து மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் எல்லா சக்திகளும் நிறைந்து முழுவதுமான சம்பூர்ண பரிசாக இருக்கின்றேன். அதை முழுவதும் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சக்திகள் இப்பொழுது இன்னும் இந்த பூமிக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். எல்லோரும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஆத்மாக்களும் திருப்தியாகிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கொடுக்க கொடுக்க அந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும்
இன்னும் குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக எல்லா சக்தியும் கொடுத்து விட்டு நான் என்னுடைய சூட்சிம அந்த ஒளி உடலிலிருந்து மனம் புத்தி மூலமாக தூய்மையான ஆத்மாவாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த நிதேரூபமாகிய சிவபாபாவை நான் அருகில் சென்று கொண்டிருக்கின்றேன். ஒரு நிமிடம் நான் ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்றேன். இப்பொழுது இப்பொழுது இருந்துவிட்டு அவரிடமிருந்து முழுவதுமான எல்லா சக்திகளை நான் கிரகித்துக் கொண்டு என்னுடைய ஆத்மா இன்னும் முழுமை அடைந்து விட்டது. எல்லா சக்திகளால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன், எல்லா குணங்களால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அந்த தூய்மையினுடைய கடலில் நான் மூழ்கி கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் அனுபவம் செய்துவிட்டு நான் மாஸ்டர் தூய்மை கடலாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் இயற்கைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக எல்லா சக்திகளையும் இந்த பூமிக்கு கொடுத்துவிட்டு எல்லா கோள்களுக்கும் நான் தூய்மை கடலாகி எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு விட்டேன். இப்படியாக முழுவதுமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு பரந்தாமத்தில் விட்டிருக்கக்கூடிய அந்த மகா ஜோதியிடம் நான் விடைபெற்று அங்கிருந்து மெது மெதுவாக சூட்சும வதனத்தில் உள்ள என்னுடைய பரிச உடமை நான் தரித்துவிட்டு அவ்விக்த பிரம்மா பாபாவிடம் விடைபெற்று மெது மெதுவாக இந்த பஞ்ச தத்துவத்திற்குள் நான் இறங்குகின்றேன். நான் இப்பொழுது என்னுடைய ஸ்தூலமான அந்த உடையில் இரு கண்களுக்கு மத்தியில் அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இன்றைய நாள் முழுவதும் இதே பயிற்சி செய்து என்னுடைய மனம், என்னுடைய சொல், என்னுடைய செயலால் எந்த வீணானவற்றிலிருந்து நான் விடுபட்டு முழுவதுமாக நல்ல எண்ணங்களை உருவாக்கி கண்டிப்பாக மற்றவர்களுக்கு காரணத்திலிருந்து நிவாரணமாகி மாற்றி விடுவேன் என்ற நல்ல எண்ணத்தோடு இன்றைய நாள் முழுவதும் நான் இந்த பயிற்சி செய்து செய்து சம்பூர்ண நிலையில் ஆகப்போகின்றேன். ஓம் சாந்தி.